ஆல் பியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் டூ ஆர் எம்பர் அகாடமி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எம்பவர் அகாடமில அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெரியுற நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மண் இந்த மண்ணில் தாங்க விளைவிக்கிறோம் நமக்கு தேவையான உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி தாங்க இந்த மண்ல தாங்க நம்ம உயிரும் போகுது நம்ம உடலும் இந்த மண்ல தாங்க மக்குது அப்போ இந்த மண் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா மனிதனோட வாழ்க்கையில் ஆமாங்க இந்த மண் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான பங்கு வகிக்கிட்டு அது மட்டும் இல்லைங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் அதிகமாக இருக்குது சாரி கனிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் தான் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா பேக்டீரியாஸ் இருக்குது அசிடோபாக்டர் ஆசிடோஃபில்லம் கிளாஸ்ட்ரோடியம் அப்படின்ற பேக்டீரியாஸ்லாம் இருக்குது ஸோ நைன் டூ அப்படின்னு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா பார்த்திங்கன்னா ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியாவும் இந்த மண்ணில் தாங்க அதிகம் இருக்குது சரிங்களா ரைசோபியம் அப்படின்ற ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவும் இந்த மண்ணில் தான் அதிகம் இருக்கு ஸோ ஓகே கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன வகையான மண் வகைகள் இருக்குது இந்தியாவில் என்னென்ன வகையான மண் வகைகள் இருக்குது நாம் அது எந்தெந்த பகுதிகளில் இருக்கு அதில் என்னென்ன பயிர் வந்து விளைவிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஓகேவா சரி ஓகே இந்த மண் அப்படின்றத முதல்ல பார்த்தோன்னே மண்புழு பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுதுன்னா உழவனின் நண்பம்னு சொல்றோம் உரம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுது சரிங்களா ஸோ அந்த மண்புழு வந்து என்ன பண்ணணும் இதோட வேலை என்ன அப்படின்னா மண் துகள்களில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுநையும் கட்டியா உருவாக்கிடும் அது என்னாகும்னா நீர்பிடிப்பு திறனை வந்து அதிகப்படுத்துதும் அதனால என்னாகும் மண்ணோட காற்றோட்டம் அதிகமாகி மண்ணில் வந்து நீர்த்தன்மை வந்து அதாவது கிரகிச்சு வைக்கிறதுக்கு இந்த மண்புழு வந்து உ உதவுதுங்க அது மட்டும் இல்லை இந்த மண்புழு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகள் பல வகையான மரங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மரத்துக்கு அடியில் உரம் போடுறப்ப இந்த மண்புழு அதிகம் போட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காற்றோட்டத்தை ஏற்படுத்தி அதில் மண்ணுங்களோட சத்துக்களை வந்து சமமான விகிதத்தில் பிரித்து கொடுக்குது நல்ல மகசூலை கொடுக்கும் ஆசிட் அதாவது ஆசிட் மற்றும் சிஓ டூ கார்பன் டைஆக்சைடோட வாயு பார்த்திங்கன்னா மண்ணோட காரத்தன்மையை வந்து குறைக்கும் மண்ணோட காரத்தன்மையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது அது மட்டும் இல்லை கரையாத தாதுக்கள் எல்லாத்தையும் கரைய வச்சு அதற்கு ஊட்டச்சத்த டானிக் மாதிரி மரத்துக்கு வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க அந்த மண்ணோட வெப்பத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரான சமநிலையாக படுத்திக்கும் ஈரப்படுத்தியும் சமநிலைப்படுத்திக்கும் கரிமம் வந்து அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் மண்புழு ஊரம் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரிமை வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க இதில் ஆக்சிஜன் மற்றும் சிஸ்டேடாக்சின் அப்படின்ற ஒரு ரெண்டு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலியமா தான் வந்து மோஸ்ட் ஆஃப் மண்புழு ஊரம் வந்து தயாரிக்கிறாங்க இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தாலு வகையான மண்புழு மண்புழு இருக்கு மண்புழு இருக்கு அதுல உரம் தயாரிக்கிறதுக்கு ஆறு வகை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க உலக அளவுல பாத்தீங்கன்னா மூவாயிரம் வகையான மண்புழு இருக்குங்க வறட்சி இல்லாம பாதுகாக்கிறதுக்கு இந்த மண்புழு வந்து முக்கிய பங்கு வகிக்குது சோ அந்த மண்புழு என்ன சொன்னா உழவனி நண்பன்னு சொல்றோம் செயற்கை உரத்தை பயன்படுத்தக்கூடாது இயற்கை உரத்தை பயன்படுத்தணுங்க சரி ஓகே ஓகே கைஸ் அட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்தியாவோட மண் வகைகள் என்னென்ன டைப்ஸ் மண்டல் மண் செம்மண் கரிசல் மண் சரளை மண் காடு மற்றும் மலைமண் வறண்ட பாலைமண் வறண்ட பாலைமண் உப்பு மற்றும் காரமண் கரிசல் மற்றும் சதுப்பு மண் மண்ணோட வைகளில் பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்க இருக்கு பாருங்க இந்த ப்ரௌன் கலர் இருக்கு பாருங்க வண்டல் மண் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா கங்கை பிரம்மபுத்திர டெல்டா மேற்கு வங்காளம் பீகார் சோ இந்த மாநிலத்தில எல்லாம் சமவெளி பயிர்க்குள்ள இந்த வண்டல் மண் அப்படின்றத பாக்கலாம் சரிங்களா இப்போ வண்டல் மண் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் எல்லாமே நெக்ஸ்ட் செம்மண் ரெட் கலர் இருக்கலாம் செம்மண் செம்மண் பார்த்தீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னா தக்கான பீடபூமியோட கிழக்கு பகுதியில் தென் மாநிலங்களான தமிழ்நாடு கர்நாடகா கேரளா சோடநாக்பூர் பீடபூமி இங்கெல்லாம் பார்க்கலாம் செம்மண் ஸோ செம்மன் ரெட் கலர் இருக்கும் நெக்ஸ்ட் பண்ணி கரிசல்மன் பிளாக் கலரில் தான் இருக்கும் ஸோ கரிசல்மன் அப்படிங்கிறது பருத்தி மனு கூட சொல்லுவாங்க அது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்கான பகுதிகளில் பார்க்கலாம் மகாராஷ்டிரா முக்கியமாக எங்கே அதிகமாக வந்து காட்டன் பயிற்சி பருத்தி பயிர் பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரலைமன் இந்த சரலைமன் அப்படிங்கிறது அஸ்ஸாம் குன்றுகள் கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒரி ஒடிசா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சரணைமன் அப்படின்றத பார்க்கலாம் காடு மற்றும் மலைமன் சொல்லவே தேவையில்ல காட்லேயும் மலையில் தான் அதிகமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இங்கே ஹிமாலயா ஹிமாலயன் ஃபுல்லாக ஹிமாலய பகுதிகளில் இருக்குது அப்புறம் இந்த ஓரத்தில் அசாமோட பகுதியில் ஒரு சில பிளேசஸில் இருக்குது இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வறண்ட பாலைமன் பாலைனாவே அது என்ன பாலைவளம் தான் அப்போ ராஜஸ்தான் பகுதிகளில் பாருங்கள் அதிகமாக வறண்ட மனம் பார்க்கலாம் உப்பு மற்றும் காரமன் அது வந்து கடலோர பகுதிகளில் அதிகமாக பார்க்கலாம் உப்பு மற்றும் காரமண் அது எங்கே இருக்குன்னா அதில் பயிரெலாம் பண்ண முடியாதுங்க அந்த மண்ணில் உப்புத்தன்மை இருக்கனால ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு சில பிளேசஸில் கடலோர பகுதிகளில் நம்ம அந்த பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் கறி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரிசல் மற்றும் சதுப்பு மண் சதுப்பு மண்ணால் அப்படி ஈரப்பதமாக சதசதம் எப்பயுமே இருக்கும் இந்த வெஸ்ட் பெங்கால் சுந்தரவன காடுகள் பாருங்க அங்கே இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அது பார்த்திங்கன்னா நிறத்தில் தான் அந்த மண்ணே இருக்கும் அதாவது மண்ணோட கலருக்கு தகுந்த மாதிரி இங்கே கலர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டல் மண் பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்குது செம்மண் ரெட் கலரில் இருக்கும் கரிசன்மன் கருப்பாக இருக்கும் மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு கலந்த மாதிரி இருக்குது காடு மற்றும் மலைமண் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும் மண் இங்கே காடு மற்றும் மலைமண் சரிங்களா ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சாயில் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் இந்தியா அடுத்தது தமிழ்நாட்டில் என்னென்ன வகையான டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபோர் டைப்ஸ் அதாவது ரெட் பார்த்திங்கன்னா அஞ்சு வகையை நம்ம பிரிச்சிடலாம் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் சாயில் ரெட் சாயில் அப்போ பார்த்திங்கன்னா மவுண்டைன்ஸ் மலை சாயில் மலையில் இருக்கக்கூடிய மண் அலுவியல் சைல் வண்டல் மண் இருக்குது பிளாக் சாயில் கரிசல் மண் இருக்கு சரளை மண் இருக்கு சரிங்களா அஞ்சு வகையை நம்ம பிரிச்சிருக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மண் செம்மண் எங்க அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் அதே சரளை மண் எங்கே இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தஞ்சாவூர் நீலகிரி இந்த சைட்லாம் சரளை மண் பார்க்கலாம் சரிங்களா கரிசல் மண் எங்கெங்கே அதிகமாக இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடிங்களா கரிசல் மண் பார்க்கலாம் வண்டல் மண் அப்படின்றது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய வண்டல் மண் எங்கெங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி உள்ளே நம்ம டே இன்டெப்தாக போகலாம் ஸோ ஓகே வாட் இஸ் சாயில் சாயில்லாம் என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா கனிமங்களின் கூட்டுப்பொருள் இது பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் இன்னார்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய இன்னர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒரு கலவை உண்டு பண்ணுது அதுக்கு பேர் தான் சொன்னால் கனிமம் அதாவது கூட்டு பொருள்னு சொல்கிறோம் மண் மக்கிய தாவ அந்த மண்ணில் என்ன இருக்குன்னா மக்கிய தாவரங்கள் விலங்கின பொருட்கள் எது வேணாலும் சரி இறந்த பிறகு அது எங்கே மக்கும் அப்படின்னா மண்ணில் தான் போய் மக்குது ஓகேவா அந்த மக்கள் அந்த பொருட்கள் எல்லாமே மக்கி போய் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண் உருவாகும் வானிலை சிதைவு மண்சூன் மன்சூன் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் போய் மலையே போய்ட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல மழையாக பெய்யுதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வானிலை சிதைவு மற்றும் அரிப்பினால் அரிப்புங்கிறது பாறைகள் இருக்கு இல்லைங்களா அந்த பாறைகளை அரிச்சு அது மூலியமாக தான் மண் வந்து உருவாகுது அந்த துகள்கள் பார்ட்டிகல்ஸ் சாயில் பார்ட்டிகல்ஸ் எங்கேருந்துன்னா பாறை ராக்ஸை வந்துட்டு உடைச்சு வர வர பார்ட்டிகல்ஸ் சொல்கிறாங்க சாயில் பார்ட்டிகல்ஸ் விட் பி டிஸ்கவர்ட் ஃப்ரம் த ராக்ஸ் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் அடுக்கு சோ சர்ஃபேஸில் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த புவியோட மேற்பரப்பில் காணப்படும் அடுக்குக்கு பேர் என்னன்னா மண் மண் துகள்கள் களிமண் மணல் மற்றும் மண் மண்டி படிவு அப்படின்னு மூன்று வகையா பிரிக்கலாம் மண் தொழில் பார்ட்டிகல்ஸ் களிமண் ஆயில் அண்ட் மண் வண்டி அந்த செடிமெண்டேஷன் மூணாக பிரிக்கலாம் சரிங்களா வேளாண்மையோட முக்கிய கூறு என்னப்பா மண் மண் இல்லைன்னா எந்த விதமான தாவரமும் விளையாது எந்த விதமான பயிரும் பண்ண முடியாது அப்போ வேளாண்மையோட முக்கிய கூறு என்ன மண் மண் ஆரோக்கியமாக இருக்கணும் சத்து நிறைஞ்சதாக இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களும் அதில் இருக்கணும் அதுக்கு பேர் தான் மண் சரிங்களா இது புதுப்பிக்க முடியுமா மண் புதுப்பிக்க முடியாது அதுல இருக்கிற மேல இருக்கக்கூடிய மண் அழிஞ்சு போச்சு அப்படின்னா மண் எப்படி அழிஞ்சு போகும் மண் இருக்கிற இடத்துல தாங்க நம்ம இருக்கோம் நீங்க மண் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மேல இருக்கிற லேயர் வந்து காடு அது அரிச்சிரும் சரிங்களா அதை அரிச்சிருச்சு அப்படின்னா மண் அரிப்புனால என்ன ஆகும்னா மண்ணோட வளம் வந்து குறைஞ்சிரும் தான் சொல்கிறாங்க அது வந்து புதுப்பிக்க முடியாத வளம் நம்ம என்ன பண்றோம் ஆத்துல போய் மண் அழுறோம் எல்லாம் வீடு கட்டிடுறோம் அதுக்கப்புறம் அந்த சத்த மண் எங்கே போகும் அந்த மண்ணுன்றதே நமக்கு கிடைக்காது இல்லையா இப்ப கிடைக்கல இரண்டு அங்குல வளமான மண் உருவாக முந்நூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் ஆகுமா பாருங்க ரெண்டே ரெண்டு அங்குளும் மண் கிடைக்கிறதுக்கு முந்நூறு வருஷத்துல இருந்து ஆயிரம் வருஷம் ஆகுங்களாம் காலநிலை தாய் பாறைகள் வந்து மூட்டம் அந்த தாய்ப்பாறைகள் மற்றும் தாவர மூட்டம் தாவர மூட்டம்னா ரொம்ப மண்டி கிடக்கும் அந்த தாவரம்லாம் அதெல்லாம் செதஞ்சு போய் அதுவாகவே செதஞ்சு போய் அது திருப்பி உருவாகிறதா இயற்கையாகவே உருவாகிறது தான் மண் சில மண் வைகள் பார்த்தா தேயுறுதல் அதுவாக தேயும் மேல இருக்கிற தேஞ்சு 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 படியை வச்சு உருவாக்கும் பிரதேசத்திற்கு பிரதேசம் வேறுபடும் சில பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் சில இடத்துல ஈரப்பதமே இருக்காது சில இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும் சில இடத்துல வெப்பமே இருக்காது விளைச்சல் அதிகமாக கொடுக்கும் சில மண் சில மண் பார்த்தீங்கன்னா விளைச்சலே கொடுக்காது ஈரப்பரத்து அது அந்த மாதிரி சொல்றாங்க சரிங்களா ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மண்ணை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கு ரிசர்ச் பண்ணி தான் மண்ணோட வயகளை வந்து சொன்னுச்சு என்ன சொன்னுச்சுன்னா வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் ஃபர்ஸ்ட் மண் அலுவியல் சாயில் மண் பிளாக் சாயில்

மண் அப்படின்றது என்ன கனிமங்களோட கூட்டுப் பொருட்கள் இதெல்லாம் எழுதினீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கும் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் மண் என்பது கனிமங்களின் கூட்டுப் பொருட்கள் மற்றும் மக்கிய தாவரங்கள் விலங்கின பொருட்கள் காற்று மற்றும் நீரடங்கி உள்ளடக்கிய ஒரு தொகுப்புன்னு சொல்றாங்க காத்து கண்டிப்பா தேவை மண் இருக்கு அப்படின்னா காத்திருந்தா தான் நல்லா செடி வளரும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க மண்ணோட அடிப்பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செடி கூட வீட்டில் வைக்கும்போது கூட ஓட்ட போட்டு வைப்பாங்க அந்த ஜாடிகளில் கூட ஏன் தெரியுங்களா அந்த காற்று வந்து உள்ளே போகணும் தான் வந்து அந்த மண்ணுக்கடியிலையும் ஏர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் வீட்டில் சொட்டில செடி வளர்த்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் போட்டு தான் வைப்பாங்க நீர் உள்ளடக்கி ஒரு தொகுப்பு புவியின் மேற்பரப்பில் காணப்படும் அடுக்கு புவியோட மேற்பரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா காணப்படுற ஒரு அடுக்குன்னு சொல்றாங்க காதர் மற்றும் நம்ம பிரிக்கலாம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா காதர் அண்ட் அனது ஒன் இஸ் பாங்கர் ஓகேவா காதர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதிய வண்டல்மன் பாங்கர் அப்படிங்கிறது பழசு பழைய வண்டல்மன் பா பாப்பா பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல்மன் காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல்மன் ஆற்று சமவெளியில் காணப்படும் ஆற்றோட சமவெளியில் படிய வைக்கிற மண்ணு தான் இது ஓகேவா செடிமெண்டேஷன் பூ அதாவது ஆறுகள் வந்து போயிட்டு பழைய பாதையை மாற்றிக்கும் போது அந்த இடத்துல படிய வச்சிருக்கும் அந்த மண்ணை அதுக்கு பேர் தான் வந்து அழிவியல் சாயில் அதை ரெண்டாக பிரிக்கிறோம் பாங்கர் பார்த்திங்கன்னா முப்பது மீட்டருக்கு மேலே இருக்கும் அந்த வண்டல் சமவெளியில் முப்பது மீட்டருக்கு மேலே இருந்துச்சு உயர் பகுதிகளில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாங்கர் மண் அரிப்பு அப்படின்னா என்னன்னா புவியோட மேலடுக்கை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் மண் அரிப்பு புவியோட மேல்பர் அதாவது மண் புவியோட மேலடுக்கில் இருக்கிற மண்ணை வந்து நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் அரிப்பு மண் வள பாதுகாப்புனா என்ன அப்படின்னா மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறதுனா அது தடு அந்த மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தடுக்கணும் சாயில் டிகிரடேஷன் இல்லாம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் மண் வள பாதுகாப்பு கன்சர்வேஷன் ஆஃப் சாயில் ஓகே நெக்ஸ்ட் இந்தியாவோட மண் வகைகளோட சதவீதம் எவ்வளோ எவ்வளோ இருக்குது உப்பு மற்றும் காரம் ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்போது சதவீதம் உப்பு மண்ணில் நம்ம விளைவிக்கவே முடியாது எந்த ஒரு தாவரத்தையும் அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது கறி கரிசல் மற்றும் சதுப்பு மண் அந்த சதுப்பு மண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ்

நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வண் வண்டல் மண் வகைகள் அந்த மண் வகைகள் என்னென்ன இருக்குன்னா காதரோட வெளிப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது மணர்பாங்கான மண்ணுன்னு சொல்றாங்க காதர் அப்படிங்கிறது வெளிர் நிறமுடைய வெளி மணர்ப்பாங்கன்னா மண் மணர்ப்பாங்க மணர்பா மணல் மாதிரியே இருக்கும் அது பார்க்குறது காதர் அதே பாங்கர் அப்படிங்கிறது சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் மடிவுகள் பழசாக இருக்கும் அது பாங்கர் அடர் நிறம் உடையது பார்க்குறதுக்கு ரொம்ப அடர் நிறம் ரொம்ப டார்க்காக இருக்குது உருவாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்றோடை மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைத்தலால் இதோட வேலை நான் படிய வைக்கிறது இப்போ உருவாக்கம் வந்துட்டு படிய வைக்கிறது ஆறு தான் உருவாக்குது யாரை வண்டல் மண்ணை வேதியியல் பண்புகள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் பாஸ்போரிக் அப்புறம் சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக இருக்கும் நைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இந்த மண்ணில் அது மட்டும் இல்லை மண்ணோட தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டல் மண்மண்டி சில்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில்டேஷன் மண் மண்டுதல்னால் சில்டேஷன்னு சொல்லுவாங்க களிமண் போன்ற கலவைகளோட மண் அடுக்கு அடுக்குடுக்காக இருக்குது ஃபஸ்ட்டு வண்டல் மண் பார்க்கலாம் அப்புறம் செகண்டில் மண் மண்டி கிடக்கறத பார்க்கலாம் தேர்ட் பேஸில் களிமண் இப்படி அடுக்கடுக்காக இருக்கும் அந்த மண்ணோட தன்மை சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இதோட எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குங்க மேம் அப்படின்னா கங்கை மற்றும் பிரம்மத்திர ஆற்று பல்ல பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்கு உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் பஞ்சாப் ஹரியானா மேற்கு வங்காளம் பீகார் உள்ள சமவெளி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக நாகு வச்சுக்கோங்க இந்த சமவெளி பகுதிகளில் தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் கோதுமை கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பயிர் பண்ணலாம் எந்த மண்ணில் வண்டல் மண்ணில் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வண்டல் மண் எங்கே இருக்குது அப்படின்னா நெல் கரும்பு வாழை மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம பயிர் பண்ணலாம் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளிலேயும் கடற்கரையோர பகுதிகளிலையும் இருக்குது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கேலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை பார்க்கலாம் நல்லா பாருங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி கரிசல் மண் கரிசல் காட்டு மண் இந்த கரிசல் மண்ணுங்கிறத பருத்தி மண்ணு கூட சொல்லுவாங்க தக்கான பகுதியில் உள்ள பாசால்ட்டு பாறை பாசால்ட்டு பாறை அப்படின்ற ஒரு அது பாறையில வந்து உடஞ்சி அது மூலியமா வரக்கூடிய மண் கரிசல் மண் டைட்டானியம் இரும்பு தாது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா உருவாக்குது கருப்பு நிறமா இருக்கு இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட்டு அதிக அளவிலான இரும்பு அலுமினியம் சுண்ணாம்பு மற்றும் மேக்னீஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் இருக்கு நைட்ரஜன் பாஸ்போரிக் ஆசிட் மற்றும் இலை மக்குகள் வந்து ரொம்ப குறைவா இருக்குங்க இதோட தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதமாக இருக்கும் போது சேரா இருக்கும் அதே ஈரப்பதத்தை வந்து நீண்ட தக்க வச்சு கொள்ள தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிசல் மண்ணில் இருக்குது எங்கே மேம் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாலவா பீடபூமி கத்தியவார் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் சீமா மற்றும் கர்நாடக மாநிலத்தோட வடப்பகுதி சீமா அப்படின்றது ஒரு பிளேஸ் ஆந்திர பகுதியில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் சீமா அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்ணை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்து பயிர் வளம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பருத்தி திணை வகைகள் புகையிலை மற்றும் கரும்பு இதெல்லாத்தையும் நம்ம பயிர் பண்ணலாம் சரிங்க இந்த கரிசல்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீ தீப்பாறைகள் சிதவடைவதால் உருவாகுது பசால்ட்டு பாறை பசால்ட்டு பாறை அதே மாதிரி தீப்பாறை தீப்பாறை பசால்ட்டு பாறை அது சிதை உருவாகுது இன்னொரு நேம் இருக்கு கரிசல்மனுக்கு ரீகர் சாயில் ரீகர் ரீகர் சாயில் ரீகர் தான் கரெக்டு தான் பருத்தி வந்து நன்கு வளரும் அதனால பருத்தி மண்ணு சொல்றாங்க தக்கான லாவா பீட பூமி பகுதிகளில் வறண்ட காலநிலையில இந்த மண்ணை பார்க்கலாம் நுண்ணிய துகள்கள் ரொம்ப மைநூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ஓகேவா சோ தமிழ்நாட்டுல கரிசல்மன் எங்கெங்கெல்லாம் இருக்கு கோயம்புத்தூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் பருத்தியும் கம்பு சோளம் கால்நடை தீவனங்கள்லாம் பயிர் பண்ணுறாங்க இந்த மண்ணில் நை நைட்ர ஹைட்ரஜன் பாஸ்போரிக் ஆசிடு உயிரின பொருட்களோட சத்து வந்து குறைவாக இருக்குது மெக்னீஷியம் கால்சியம் கார்பனேட் பொட்டாஷ் சுண்ணாம்பு சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது கரிசல் மண்ணில் நெக்ஸ்ட்டு செம்மண் ரெட் சாயில் ஸோ ரெட் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான படிக பாறைகளான கிரானைட்டு நைஸ் போன்ற பாறைகள் வந்து சிதைவடைகிறதுனால உருவாகக்கூடிய மண் செம்மண் கிரானைட் பாறைன்றது இந்த செம்மனுக்கு மட்டும்தாங்க வரும் அதிகமாக இருக்கக்கூடிய மண் பார்த்திங்கன்னா செம்மண் தான் இரும்பு மற்றும் மேக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்குது நைட்ரஜன் இலைமக்கு பாஸ்போரிக் ஆசிடு மற்றும் சுண்ணாம்பு சத்து வந்து குறைவாக இருக்குது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெட் ஆயில் ஸோ இரும்பும் மேக்னீஷியம் அதிகமாக இருக்குதுப்பா நைட்ரஜன் இலைமக்குகள் பாஸ்போரிக் ஆசிட் மற்றும் சுண்ணாம்பு சத்துகள் குறைவாக இருக்குது மண்ணோட தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மின் துகள்கள் தான் இருக்கும் ரொம்ப மென் துகள்கள் தான் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஸோ உப்பு கரைசல் வந்து இடையளவு ரொம்ப மாடரேட்டாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்கலி பாறை தாதுக்கள் தா பாறையோட தாதுக்கள் வந்து இருக்கு அப்புறம் சிறு வெடிப்புகள கூடிய செம்மண் வெடிச்சு வெடிச்சு அதுலேருந்து வரக்கூடிய செம்மண் படிவு இது எங்கே அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தக்கான பிடி கிழக்கு பகுதியில் பார்க்கலாம் தென் மாநிலமான கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இங்க பார்க்கலாம் பாக்கலாம் சோடநாக்பூர் பிளாட்டியூ பீடபூமியில பார்க்கலாம் ஜார்க்கண்டில் பார்க்கலாங்க அப்புறம் இதில் என்னென்ன பயிர் பண்ணலாம் அப்படின்னா கோதுமை நெல் பருத்தி கரும்பு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செம்மன்ல விளைவிக்கலாம் சரி தமிழ்நாட்டுல எவ்வளவு மேம் இருக்குன்னா மூணுல ரெண்டு பங்கு பார்த்திங்கன்னா செம்மன் தாங்க இருக்கு மாநிலத்தோட மத்திய மாவட்டத்தில் இந்த செம்மண்ணை பார்க்க முடியும் மத்திய சென்ட்ரல் பிளேஸ்ல இந்த தமிழ்நாட்டோட சென்ட்ரல் பிளேஸ்ல இந்த செம்மனை பார்க்க முடியும் மணல் மற்றும் களிமண் கலந்து கலவைன்னு இந்த செம்மனை சொல்றாங்க இரும்பு ஆக்சைடு ரொம்ப அதிகமா இருக்கு நுண்துகள்கள் வந்து த இது வந்து ஈரப்பதமாக இருக்காது தக்க வச்சுக்காது ஏன்னா ரொம்ப நுண்துகள்கள் இருக்கனால டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும் மண்ணுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கம்மி ஆகும் போதுனா லேக் ஆகும் அந்த ஈரப்பலத்தை வந்து தக்க வச்சுக்கிறது வந்து கம்மியாக இருக்கும் சொல்கிறாங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் அமிலமும் இலை மக்களோட சத்து வந்து குறைவாக இருக்குப்பா தமிழ்நாட்டில் வந்து செம்மன் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையூர் ராமநாதபுரம் தான் நெல் கேழ்வரகு புகையிலை மற்றும் காய்கறிகள் மற்றும் காய்கறிகள்லாம் என்ன பண்ணலாம் பயிர் பண்ணிக்கலாம் நீர்ப்பாசன வசதி கூட அதிகளவை பயிரிடலாம் நீர்ப்பாசன வசதி இருந்துச்சு தெளிப்பு நீர் பாசனம் அந்த அந்த சரிங்களா இருந்துச்சு பாசன வசதி நம்ம பயிர் பண்ணலாம்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் சரலைமன் பார்த்திங்கன்னா வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது லீச்சிங்னு சொல்லுவாங்க மண் சோறல்னா இங்கிலீஷ்ல லீச்சிங் லீச்சிங் சொல்லுவாங்க அது என்னன்னா அப்படியே சுரண்டது சுரண்டி அது மூலியமாக வந்து உருவாகுறதுதான் பாத்தீங்கன்னா சரலைமன் இது பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அதனால மண் சுவரல் ஏற்பட்டு அது மூலியமா வரதா சரலை மண் வேதியியல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுல உருவாடுறது எஃப்இஓ அதாவது இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைட் நீர்ல நாங்க என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்றாங்க துருப்பிடிக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி மண்ணுக்குள்ள மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினரல்ஸ் உருவாகுது சரிங்களா நெக்ஸ்ட்டு தன்மை பார்த்தீங்கன்னா உயரமான மலைப்பகுதிகளில் அதிகமான அமிலத்தன்மையோடு இருக்கும் அதே வந்து உயரம் கம்மியாக இருக்குன்னா தாழ்வான பகுதிகளில் அமிலத்தன்மை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஈரப்பரத்தை வந்து தக்க வச்சு கொள்ளாது இதுவும் செம்மனும் சரி சரளைமனும் சரி ஈரப்பரத்தை தக்க வச்சு கொள்ளாது களிமண் கலந்த வண்டல் படிவுகள் கொண்ட சமவெளி பகுதிகளில் ஈரப்பரத்தை தக்க வச்சுக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் இதோட பகுதிகள் எங்கெங்க இருக்கிற விலையும் பயிர்கள் என்ன பார்க்கலாம் அசாம் குன்றுகள் கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை நம்ம பார்க்கலாம் அடிவாரம் அடிவாரத்துல சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்திலையும் ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்கலாம் என்ன பயிர் பண்றாங்க அப்படின்னா காஃபி ரப்பர் முந்திரி மரவள்ளிக்கிழங்கு காஃபி ரப்பர் முந்திரி மற்றும் மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரளை மண்ணில் போடுறோம் தமிழ்நாட்டுல சரளை மண் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வளமற்ற மண்ணுன்னு சொல்றாங்க வளமற்ற மண் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தஞ்சாவூர் நீலகிரி கரைந்துள்ள ச அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவா இந்த மண் சரிங்களா வளமற்ற மண்ணுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை இருக்கிற சத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் அது மூலியமாக வரதா சரளை மண் ஓகேவா லேட்ரைட் ஆயில் ஸோ நெல் இஞ்சி மிளகு வாழை இதெல்லாம் போடுறாங்க தேயிலை மற்றும் காஃபி அந்த கிழக்கு தொடர்ச்சமலை மேற்கு தொடர்ச்சி மலை சொன்னமலைங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேயிலை மற்றும் காஃபி போடுறாங்க நெக்ஸ்ட் காடு மற்றும் மலைமண் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது காடு மற்றும் பனிமலை பனிமலை வெப்பநிலை வேறுபட மலையில மழையில் என்னங்க இருக்கும் மழை வந்து எத்தனை மழை இருக்குது பனிமலை இருக்குது எரிமலை இருக்குது சாதாரண வெஜிடேஷன் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான மலைகள் இருக்குது தாவரங்கள்லாம் சூழ்ந்த பகுதி ஸோ பனிமலை வெப்பநிலை வேறுபாடுல பௌதீக சிதைவு பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன ஆகுனா ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன ஆகுனா சிதைவடை வரது மூலியமா உருவாகுது சரிங்களா பனிமலை வெப்பநிலை வேறுபாடு காரணமாக உருவாகிறத பார்த்தீங்கன்னா காடு மற்றும் மலைமண் அந்த வெப்பத்துக்கு ஏற்ப காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இது ஒவ்வொரு இடத்துக்கும் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுகிறது சரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் பாஸ்பிரஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்துக்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது மென்மையான மணல் மற்றும் பாறை கலந்த <tell> கலந்துருக்கும் சரிங்களா மென்மையான மணல் மற்றும் பாறை தூள்கள் கலந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா தாய்ப்பாறை கேற்ப மாறுபடும் அந்த பாறை வந்து என்ன தன்மையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணோட தன்மையும் மாதி மாறுபடுங்க அதிக இலை மக்கு சத்துக்கள் வந்து உடையது அது மட்டும் இல்லை ரொம்ப மெதுவாக சிதை உரும் அதோட காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் ஆகிறதுனால காரத்தன்மையர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் காடு மற்றும் மலை மண்ணில் சரி எங்கே மேம் இதை அதிகமாக நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகண்ட் சிக்கிம் போன்ற மாநிலங்களில் போன்ற ஊசி இலை காடுகளில் என்ன காடுகள் ஊசி இலை காடுகள் சரிங்களா நம்ம பார்த்தோம் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அந்த ஊசி இலை காடுகளில் பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் பார்க்க முடியும் காஃபி தேயிலை நெல் மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு பார்லி வெப்பமண்டல பல வகைகளில் தான் இருக்குது பல்வே இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் விளைவிக்கலாம் சரிங்களா காடு மற்றும் மலைப்பண்ணில் வாசனை பொருட்கள் உருவாக்கலாம் காஃபி தேயிலை நெல் மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு பார்லி இது எல்லாத்தையும் போடலாம் நெக்ஸ்ட்டு வறண்ட பாலைமண் வறட்சியாக இருக்குது ரொம்ப தண்ணியே இல்லை வறட்சியாக இருக்குது பாலைவனத்தில் தான் உருவாகும் சரிங்களா வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாத ரொம்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும் ஆவியாயிடும் அதனால மேல்மண் வந்து எப்போயுமே வறட்சியாக தான் இருக்கும் மேலே இருக்க மண் தாவரங்களையும் இங்கே ஆனால் இளைமக்கு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அதிக நம்ம பண்ணலாம் அப்படின்னா பயிர் பண்ணணும் அப்படின்னா நீர்ப்பாசன வசதி கண்டிப்பாக தேவைப்படும் பாசன வசதி இருந்தால் தான் பண்ண முடியும் அதிக அளவிலான உப்பு இருக்கும் அமிலத்தன்மை இருக்குது பாஸ்பேட் பாஸ்பேட் இருக்குது அதோட கால்சியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லெவல் சேஞ்ச் ஆகும் உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் குறைவாக இருக்கு நைட்ரஜன் உயிர் சத்துக்கள் எல்லாமே குறைவாக இருக்கு உப்பு அதிகமாக இருக்கு அமிலத்தன்மை இருக்கும் பாஸ்பேட் பல்வேறு கால்சியம் கார்பனேட் அதிகம் இருக்கு சரிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தன்மை எப்படி இருக்கும் மேம் அப்படின்னா வெளிர் நிறம் குறைந்த வெளிர் நிறம் குறைந்த இலைமக்கு சத்து புரைத்தன்மை உடையது இந்த புறப்புறன்னு இருக்கும் ரொம்ப த மண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து கோலமா எப்படி போவோம் அந்த புறப்புறன்னு இருக்கும் குறைந்த ஈரப்பதமாக இருக்கும் ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே வறட்சியா இருக்கு அப்ப தண்ணியே இருக்காது எப்படி இருக்கும் ஈரப்பதம் இல்லாம தான் இருக்கும் சரி நீங்கள் பார்க்கலாம் அந்த மண்ணை வறண்ட பாலை மண் அப்படின்னா ராஜஸ்தான் குஜராத்தோட வடப்பகுதி பஞ்சாப் மாநிலத்தோட தென்பகுதி இங்கெல்லாம் இருக்கு சரி என்ன வகையான பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தினை வைகள் பார்லி பருத்தி சோளம் பருப்பு தண்ணி கம்மியா இழுக்கிறதுக்கான பயிர் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பயிர் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உப்பு மற்றும் காரமன் இதுல பயிர்கள்லாம் பண்ண முடியாது சரியா வடிகால் அமைப்பு இல்லாமையால் இங்கே வந்து நீர்பிடிப்பு வந்து ரொம்ப வடிகால் அமைப்பு இங்கே வடிஞ்சு போறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அதுக்குள்ளேயே தண்ணி தான் இருக்கும் அப்ப உப்பு வந்து அதிகமா இருக்கும் சொல்றாங்க நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு உயிரிழக்கக்கூடிய உப்பு இருக்கு நுண்புளை நுழைவு என்ன ஆகும் அப்படின்னா ஓட்ட உள்ள போன மாதிரி மண்ணோட கீழடுக்குல இருந்து மேலடுக்கு வந்து கடத்தப்படுகிறது மண்ணோட இருந்து மேலடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்பு தன்மை வந்து அதிகமாக கடத்தப்படும் இதனாலே மண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் உப்புத்தன்மை காரமண் வேதியல் ப்ராப்பி அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோடியம் மெக்னீஷியம் கால்சியம் மற்றும் சல்ஃபூரிக் ஆசிட் இதில் அதிகமாக இருக்குது சரிங்களா சோடியம் மெக்னீஷியம் கால்சியம் மற்றும் சல்ஃபூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது சிதிக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவுற்ற கனிமங்கள் உடையது பாறைகள் வந்து சிதிக்கப்படாமல் இருக்குது ஏன்னா இங்கே எதுவுமே கிடையாது கீழடுக்குலேருந்து மேலடுக்கு கடத்தப்படுது அப்படியே கண்டக்ட் ஆகுது அந்த உப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் சித்திக்கப்படாது சிதிவுட்டுற கனிமம் வந்து சிதி சரி எங்கேயே இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆந்திரா கர்நாடகா பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாபு ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மாநிலத்தோட வறண்ட பகுதிகளில் இந்த மண்ணை நம்ம பார்க்க முடியும் அடுத்தது தமிழ்நாட்டில் ஓவர் மண் மேம் இருக்கு அப்படின்னா சோழமண்டல கடற்கரை சோழ மண்டல கடற்கரை வேதாரண்ய பகுதியில பார்க்கலாம் டிசம்பர் டுவெண்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்துச்சு இல்லைங்களா அப்ப வந்து மணல் படிப்பு அதிகமா இருந்துச்சு கடற்கரை பகுதியில் வந்து படி வச்சுது பயிரிட வந்து தான் இந்த மண் இல்லை பயிரெலாம் இல்லை நெக்ஸ்ட் களிமண் மற்றும் சதுப்பு நிலம் ரொம்ப 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 முக்கியம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுப்பு மண் மார்ஷியா இருக்கு சரிங்களா பிடி அண்ட் மார்ஷி சாயில்னு சொல்லுவாங்க ஸோ உயிரின பொருட்களிலிருந்து ஈரக்காலநிலை ஸோ கால ஈர காலநிலை உள்ள பகுதியில் வந்து மண் இருக்கும் எங்கெங்கே ஈரமா இருக்கும் அங்கெல்லாம் இந்த மண் இருக்கும் ரொம்ப மண் இருக்கும் மழை பேஞ்சு மலை ஈரப்படுத்த தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் கருமை நிறம் மற்றும் அதிக காரமா இருக்கும் ரொம்ப கருப்பா இருக்கும் ரொம்ப காரமும் அதிகமா இருக்கு அதிக மழை அழிவு மழை பொழிவு இருக்கும் பொட்டாஷ் பாஸ்பேட் வந்து குறைவாக தாங்க இருக்கு இந்த மண்ணில் அது மட்டும் இல்லை கணிசமான உப்பு கரைசில் வந்து இந்த மண் இருக்கும் சால்ட் சொல்யூஷன் இருக்கும் அது மட்டும் இல்லை உயிரின பொருட்கள் சதவீதம் இருந்து இருக்கும் ஈரத்தன்மையோட கூட கருமை நிறம் பார்த்து கருமை நிறமா இருக்கும் ரொம்ப கருமை நிறமா இருக்கு அது மட்டும் இல்லை இலை அணுக்கு சத்து இருக்கு இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா கேரளா கோட்டை மற்றும் ஆலப்புழா கேரளாவில் வந்து கோட்டயம் மற்றும் ஆலப்புழா அப்படின்ற பிளேஸில் பார்க்கலாம் கோட்டயம் மற்றும் ஆலப்புழா கோட்டையம் இருக்குது சாரி கோட்டயம் மற்றும் ஆலப்புழா ரெண்டு பிளேஸில் பார்க்கலாம் ஒடிசாவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க கடற்கரை பகுதிகளில் பார்க்கலாம் மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன பகுதிகளில் சுந்தர்பன்ஸ் ரொம்ப ஃபேமஸ் கேவா சதுப்பு நில காடுகளுக்கு சுந்தரவன பகுதி வெஸ்ட் பெங்கால் இருக்குது அப்புறம் பீகாரோட உத்தரகாண்டில் இருக்கிற அல்மோரா அப்படின்ற மாவட்டத்தில் பீகார்ல பார்க்கலாம் உத்தரகாண்ட் மாநிலத்துல அல்மோரா அப்படின்ற மாவட்டத்துல பார்க்கலாம் சரி மண் சீரழிவு அப்படின்னா என்ன சாயில் வாட் இஸ் தட் முக்கிய பிரச்சனையாக நம்ம இந்தியாவில் இருக்குங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் என்ன சொல்லியிருக்கா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல ஒன் ஃபார்ட்டி செவன் மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு மண் அரிப்பு வந்து நம்ம இந்தியாவில் நடந்திருக்குங்களா மண் அரிப்புனா என்ன சொன்னால் மண்ணோட மேலடுக்கு வந்துட்டு வரைஞ்சு போறது அதுதான் நம்ம என்ன சொல்றோம் வந்து நம்ம என்ன சொல்லணும் மண் அரிப்பு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா மண்ணோட வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன அதோட சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னா மண் அரிப்பு தாளரிப்பு நீரோட்டம் மண்ணரிப்பு பாருங்க நீரோட்டம் மண்ணரிப்பு தாளரிப்பு நீர் பள்ளம் மண்ணரிப்பு பள்ளத்தாக்கு மண்ணரிப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்க எல்லா பிளேசஸ்லையுமே இருக்கு நீரோட்டமாக இருந்தாலும் அங்கேயும் மண்ணரிப்புன்றது நடக்கும் தால்னா லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபஸ்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதுலயும் மண்ணரிப்பு நடக்குது நீர் பள்ளமாக இருந்தாலும் சரி பள்ளமாக இருந்தாலும் சரி அங்கேயும் நீரடிப்பு நடக்குது பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அங்கேயும் பாத்தீங்கன்னா மண் அடிப்புங்கிறது நடக்குது மண் சீரழிவு மண் சீரழிவுனா சாயில் டிகிரேஷன் கனிம வளம் வந்து குறைஞ்சி போயிடும் நீர் தேங்கி நிற்கிறது ரொம்ப நாளைக்கு ஊர்ப்பு தன்மையும் காரத்தன்மையும் அதிகமாக இருந்தால் அங்கே பயிரே பண்ண முடியாது அப்பயும் வந்து பிரச்சனை உப்பு படிவுகள் படிஞ்சு போயிடுறது செடிமெண்டேஷன் செடிமெண்டேஷன் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் பாலைவனம் மாதல் பாலைவனம்னா எல்லாம் நம்ம நாடே பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறோமா ஸோ பாலைவனம் அதிகமாக என்ன ஆடும் வறட்சி அதிகமா இருக்குது சொல்றாங்க சரிங்களா வறட்சி அதிகமாக இருக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மொத்த நிலப்பரப்பில் சுமார் பன்னெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா பாலைவனமாக ஆயிடுச்சு சொல்றாங்க இது ரெண்டா பிரிக்கிறாங்க மாதல் மற்றும் நில சீரழிவு மாதல் அப்படிங்கிறது டெசர்டேஷன் அது தனியா போயிட்டு இருக்கு தண்ணியே இல்லாம நில சீரழிவு அப்படிங்கிறது சாயில் வந்து பொல்யூட் லேண்டு லேண்ட் வந்து பொல்யூஷன் நம்ம நிறைய என்ன பண்றோம் டீஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் பண்ணும்போது மரத்தெல்லாம் வெட்டும்போது வெட்டும் போது எல்லாமே என்ன ஆயிடுது பிளாட் போட்டு விற்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நில சீரழிவு ஏற்படுது மண் அழுறாங்க ஒரு நம்ம அதிகமாக மண் அள்ளிக்கிட்டே இருக்கோம் மண்ணில் மண் கடத்தல்னு சொல்கிறோமா மண்ணை என்ன பண்ணுவேன் ஒரு இடத்துல அள்ளிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்லமான பிளேஸ் அதிகமாக உருவாகுது அப்போ தண்ணி வந்து அந்த இடத்துல போயிட்டு தங்கிரும் இந்த மாதிரி நிறைய நில சீரழிவு நடக்குதுன்னு சொல்கிறாங்க இரு நிலைகளில் பிரிச்சிட்டாங்க தேனி நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டம் அதிக அளவில் பாதிச்சிருக்கு சரிங்களா தேனி மற்றும் ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் சதுர சதுர கிலோமீட்டர் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றடி மணல் படிவுகள் மூலம் பாதிக்கப்பட்டுருது தேனி மற்றும் ராஜபாளையம் ராஜபாளையம் அப்படின்ற ரெண்டு பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூத்தி இருபது கிலோமீட்டர் அளவுக்கு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நிலம் வந்து காற்றடி ரொம்ப காத்து வேகமா அடிச்சாலும் என்ன ஆகுங்க அங்க இருக்க மணல் படிவுகள் எல்லாமே அடிச்சிட்டு போய் வேற இடத்துக்கு மணல் படிவுகள் மூலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சரிங்க சாயில் கன்சர்வேஷன் சரி என்ன பண்ணுனா நான் வந்து இந்த மண் வளத்தை என்னால் பாதுகாக்க முடியும் என்ன பண்ணுன்னா இந்த மண்ணை வந்து அரிப்புல இருந்து என்னால் பாதுகாக்க முடியும் எப்படி இந்த மண்ணை வந்து விவசாயத்துக்கு நான் பயன்படுத்திக்க முடியும்னா கால்கள் அதிக அளவில் உருவாக்கலாம்

பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒருத்தர ஒவ்வொரு பயிர் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பயிர் வைக்க வந்து மாத்துக்கிறது பயிர் சுழற்சி முறை நெக்ஸ்ட் கரைகள் கட்டுதல் அந்த பயிரை சுலி தண்ணி வந்து உள்ள வராத மாதிரி வேணும் கரைகள் கட்டி இல்லை அதே மாதிரி தேவையில்லாத தண்ணியை வெளியேற்ற மாதிரி கரெக்டாக வந்து என்ன பண்ணணும்னா கரை கட்டி வைக்கணும் காண்டூர் பண்டிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிகட்ட மேலாண்மை ஸ்ட்ரிப் கிராப்பிங் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படியே படிக்கட்டு படிக்கட்டா சரிங்களா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பா ஒவ்வொரு லேயர் லேரா கீழ்காடு மேற்காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டா பிரிச்சுட்டு படிக்கட்டு மேலமே பண்ணலாம் பட்டை பயிரிடுதல் பிளாண்ட்டிங் ஆஃப் இது வந்து ஊடு பயிர் போடுவாங்க பிளான் ஆஃப் ஷெல்டர் பெல்ட் ஸோ பட்டை பயிரிடுதல் நெக்ஸ்ட் காற்று எதிர் திசையில் மரங்கள் நடந்தது காற்று அதிகமாக அழைச்சா மேலோட லே மண்ணோட லேயர் வந்து என்ன பண்ணணும்னா அடிச்சிட்டு போயிடும் என்ன பண்ணலாம் காட்டோட எதிர் திசையில காட்டை குறைக்கிறதுக்காக மரங்கள் நடங்கலான்னு சொல்றாங்க நிலைத்த வேளாண் உற்பத்தியும் பயன்படுத்தலாம் இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா மண் அரிப்பை வந்து தடுத்து மண்ணோட மேலாண்மை மண்ணை வந்து வளத்தை வந்து பாதுகாக்க முடியும் இது வந்து மண் மேலாண்மை ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சாயல் ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் மண்ணுனா என்ன அதோடய டைப்ஸ் என்னென்ன இந்தியாவில் வந்து அது எங்கெங்க பரவி இருக்குது அது என்னென்ன கிராப்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன மண் வகைகள் இருக்குது அது எங்கெங்கே பரவி இருக்கு நம்ம எப்படி அதோட சால் டீக்ரேடேஷன்னா என்ன மண் அரிப்புனா என்ன அது பாதுகாக்கிறதுக்கான பா வள பாதுகாப்பதுக்கிறது முறைகள் என்னென்ன மண் வேலை மண் வள மேலாண்மை பற்றி பார்த்தோம் ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸு ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எம்பவர் அகாடமியோட வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் இணைய வந்து அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் மேலும் மேலும் என்ன நல்லபடியாக வீடியோ போட வைக்கிது ஸோ தேங்க்யூ கைஸ்